ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மொறுமொறுப்பாக எப்படி வீட்லேயே உளுந்து வடை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் உளுந்தெடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். எப்போவுமே உளுந்து தனியாக நீங்கள் ஆட்டணும் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் மாவு ஆட்டுறீங்கள, மாவுக்கு அரிசி ஊற வைக்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த மாதிரி உளுந்து ஊற வச்சிட்டிங்கன்னா, நம்ம மாவு அரைக்கும்போது இந்த உளுந்துலேயே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் இப்போ பண்ணியிருக்கேன். மாவு அரிசி ஊற வச்சுருக்கேன் தோசை மாவுக்காக. அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து ஊற வச்சு இப்போ நான் ஈவினிங் ஸ்நாக்காக அதை பண்ணிட போகிறேன். இப்போ வந்துட்டு உளுந்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்சியில் ஆட்டிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த உளுந்து வடைக்கு தேவையான அந்த ஆனியன் அதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வடைச்சட்டியை வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். அங்கே ஆயில் சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே இந்த ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே இந்த ஆயில் ஃப்ரைடு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிமிட்டட் குவாலிட்டியில் பண்ணிக்கோங்க. நம்ம கடையிலேருந்து வடை வாங்கினா எவ்வளோ சாப்பிட போகிறோம், ஒன்றோ ரெண்டோ சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பண்ணிட்டோன்னா நைட்டு டின்னர் கூட ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போதைக்கு பசிக்கு நிறைய சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இந்த ஆயில் ஃபுட் நிறைய எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ லிமிட்டட் குவான்டிட்டியில் பண்ணிக்கோங்க. ஆளுக்கு இவ்வளோங்கிற மாதிரி கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆனியன் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனில் சென்டரில் ஒரு ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடுங்க. அது வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அது நல்லது கிடையாது. அதை ஸ்டிமுலேட் பண்ணும் கிட்னி ஸ்டோன் ஆகிறதுக்கு. அங்கே ஆக்சிலேட் நிறையா இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியன் எல்லாத்தை கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு முழு பெப்பர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே உளுந்து வடையில் சேர்த்துப்பாங்க. பட் என் குழந்தைக்கு அதெல்லாம் பிடிக்காது. குழந்தைக்காக செய்கிறதுனால நான் என்ன பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாலேயும் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நீக்கிடுவேன். நீங்கள் அதை விதையோடு போட்டுக்கோங்க. ரொம்ப காரம்னா கூட என் குழந்தை சாப்பிட மாட்டான். ஸோ நான் அதெல்லாத்தையும் நீக்கிட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் இதெல்லாம் நீக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். முழு பெப்பர் பிடிக்கும்னா அதையுமே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணிக்கோங்க. ஏன் குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணுறோன்னா, அப்போ நம்ம ஆயிலே தட்டாது, அது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிக்கும். நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தெந்த குழந்தைங்களுக்கு ஆனியன் இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப குட்டி பீஸ் தான் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா குட்டி குட்டி பீஸஸ் தான் நான் கட் பண்ணிட போகிறேன். கருவேப்பிலை இந்த டிஷ்ஷுக்குன்னு இல்லை, எந்த டிஷ்ஷானாலும் கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டி பீஸ் தான் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, எப்போவுமே கருவேப்பிலை மற்றும் எதிரி மாதிரி எடுத்து வீசிடுவாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே. ஸோ நீங்கள் அதையும் நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி போட்டிங்கன்னா அது தெரியாது. அந்த ஒரு லீஃப் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதை எடுத்துப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் பாருங்கள். மாவு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சும்மா தெளித்தாலே போதும். ரொம்ப ஊற்றணும் இல்லை, நல்லாவே ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்துட்டு ஆப்ஷனல், சிலர் போடுவாங்க சிலர் போட மாட்டாங்க. நான் சேர்த்துப்பேன், நான் அதை போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கேன். அந்த சோடா உப்பு போட்டால் தான் அந்த ஃப்ளஃபினஸ் வரும், அதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வடை நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாத்தையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணணும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு ஒரு வடையாக சுட்டு எடுத்துருக்க போகிறேன். நீங்கள் ஒரே டைமில் நிறைய சுடுறதா இருந்தால் நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் மோஸ்ட்டாக ஆயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அந்த ஆயிலை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. இந்த ஒரு டைம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா அடுத்த டைம் இதற்கு நம்ம தாலிக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஆயில் தீந்துடும். ஸோ நான் லெஸ் குவான்டிட்டியில் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஒரு வடையாக சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறிச்சுன்னா போதும். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக செம்மையாக வந்திருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துகிட்டேன். பாருங்கள்,
இந்தளவுக்கு வடை வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.